போகும் சாய்ரா. என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நாளை விடிய போகும் விடியலானது மாதம் ஒன்று. அந்த விடியலானது உன் வாழ்க்கையே திரும்பி போடும் அளவுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் நீ காத்து கொண்டு இருக்கும் ஏற்றங்களையும் உனக்கு தரும் மாதமாகவே அந்த மாதம் முழுவதும் இருக்கும். நீ என்னிடம் என்ன கேட்டாய், உனக்கு சந்தோஷம் வேண்டும் என்று கேட்டாய். அதை நான் இத்தனை நாள் தராமலேயே அமைதியாக வைத்து கொண்டே இருந்தேன். நீயும் எவ்வளவு தெரியுமா கோபமானாய். என்ன சாய், இடம் நான் இவ்வளவு கேட்கிறேன், ஆனால் சாய் எல்லாவற்றுக்கும் அமைதியாகவே இருக்கிறார். என்னிடம் அவருக்கு எதுவுமே பிடிக்கவில்லையா? நான் அன்பாக இருக்கிறேன், பாசமாக இருக்கிறேன், யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை. அப்படி இருந்தும் இந்த சாய்க்கு என்னை பிடிக்கவே இல்லையோ என்று மன வருத்தத்தோடே இருந்தாய். இதையெல்லாம் பார்த்துதான் நான் இதற்கு மேல் உன்னை தவிக்க விடக்கூடாது, கலங்க விடக்கூடாது என்று முடிவெடுத்து நான் ஓடோடி வந்துவிட்டேன். என்னுடைய தங்கமே, நீ என்னுடைய பிள்ளை, உன் வாழ்வில் உனக்கென்று ஒரு இடம் உண்டு. பிடிக்கவில்லை என்றெல்லாம் சொல்லாதே அம்மா. நான் என் மனதில் உன்னை மிகப்பெரிய ஒரு இடத்தில் வைத்துள்ளேன். எல்லா விஷயத்தையும் நான் ரொம்ப தாமதமாக தருவதனால் உனக்கு அப்படி தோன்றுகிறதோ, அப்படியெல்லாம் அல்ல. பொறுமையாக தந்தாலும் நிதானமாக தர வேண்டும். அது நிலையாக உன்னிடம் இருக்க வேண்டும் என்று மட்டுமே என்னுடைய நல்ல எண்ணம். அதை புரிந்து கொள்ளுங்கள். உன்னிடம் உனக்கு மட்டுமல்ல, எல்லோரும் என்னை அப்படித்தான் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் ஆசைப்பட்டது அவர்களுக்கு தேவையான சமயத்தில் கிடைத்துவிடும். இதுவே உண்மையான ஒன்று. நாளை விடிய போகும் விடியலானது மிக அற்புதமான விடியல். இதுவரை கஷ்டங்களையும் பல ஏக்கங்களையும் கண்டு கொண்டு இருந்த நீ, நாளையிலிருந்து, நிஜமாகவே சொல்கிறேன், நாளையிலிருந்து ஏக்கங்கள் கவலைகள் இருக்காது. நீ நினைக்கிறாய் எப்படி சாய் கவலைகளே இல்லாமல் இருக்கும் என்று. நான் உனக்கு சொல்வது, இதுவரை படாத கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய்ப்பார். எனக்கு பணமில்லை, வசதி இல்லை, வாய்ப்புகள் கிடைக்கவில்லை, அந்த விதமான எந்த ஒரு கவலைகளும் உன்னிடம் நெருங்கவே நெருங்காது. பணம் உனக்கு எவ்வளவு தேவையோ அதற்கு தகுந்தது போலவே கிடைக்கும். வாய்ப்புகள் உனக்கு எதுக்கு வேண்டுமோ அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆனாலும் நீ எல்லா விஷயத்திலும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். நல்ல நேரம்தான் வந்துவிட்டதே என்று அமைதியாக இருந்தாய் என்றால் நல்ல நேரம் வருவது கூட தெரியாமல் ஓடிவிடும். அதனால்தான் சொல்கிறேன், நல்ல நேரம் வரும்பொழுது சற்று சுதாரிப்பாக இருங்கள் என்று. நான் உனக்கு முன்பே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்வதற்கு காரணமே இதுதான். நீ நல்ல நேரம் வரும்பொழுதும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும், கெட்ட நேரம் வரும்பொழுதும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு விஷயம்தான். புரிந்துகொள். என்னை நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் யார் தங்கமே புரிந்து கொள்வாய்? நான் உன்னை புரிந்து கொள்ள இருக்கிறேன். யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்பட வேண்டிய அவசியமே அல்ல. நான் உன்னை புரிந்து கொள்ள இருக்கிறேன். காலம் முழுவதும் உனக்கு வாழ்க்கையை நான் அன்பாக தரவும் நல்ல விஷயங்களை செய்து தரவும் நான் இருக்கும் பொழுது நீ எதற்கு தங்கமே கவலைப்படுகிறாய்? கவலைகள் வேண்டாமே, சிரித்து சந்தோஷமாக இரு. இப்பொழுது சிறிய சந்தோஷம்தான் இருக்கிறது என்றால் அதை நினைத்து சந்தோஷப்படு. நாளை அது பெரிய சந்தோஷமாக ஆன பிறகு அதை நினைத்து சந்தோஷப்படு. ஆக மொத்தம் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டியது தான். அதுதான் உன்னுடைய வேலை. மற்றபடி அனைத்து வேலைகளையுமே இந்த சாயாகிய நான் பார்த்து கொள்வேன். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ மன வருத்தங்கள் அனைத்திலும் தனியாளாக நின்று வந்தாய். இப்பொழுது உனக்கு துணைக்கு நான் இருக்கிறேன். என்ன வேண்டும் சொல், உனக்கு என்ன வேண்டுமோ அது என்னிடம் சொல், நான் பெற்று தருகிறேன். எதுவுமே தரமாட்டேன், எதையுமே உனக்கு செய்ய மாட்டேன் என்று ஒரு நாளும் நான் சொன்னது கிடையாது. அமைதியாக இரு என்று தான் சொல்லியிருக்கிறேன், பொறுமையாக இரு என்று சொல்லியிருக்கிறேன், அவ்வளவுதான். நீ அந்த அமைதியையும் பொறுமையையும் வைத்திருந்தாலே போதும், உன் வாழ்வில் சீக்கிரமாக, எவ்வளவு சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தர வேண்டுமோ அந்த அளவு நான் சந்தோஷத்தை தந்து விடுவேன். உன்னுடைய நேரத்திற்கு முதலில் தூங்குவதற்கு பழகு. எப்பொழுதும் கவலைகளுடனேயே இருந்து அதை பற்றி யோசித்து யோசித்து நேரத்தை விட்டுவிட்டு நீ எப்பொழுதுமே தூக்கத்தையும் விட்டுவிடுகிறாய், நேரத்தையும் விட்டுவிடுகிறாய். நேரத்திற்கு முதலில் தூங்குங்கள். அப்பொழுதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லதாகவே இருக்கும். அதுபோல நேரத்திற்கு சாப்பிடுங்கள். அப்பொழுதுதான் உடம்பும் நன்றாக இருக்கும். எப்பொழுதும் கவலையுடனேயே இருந்து கொண்டு உணவையும் மறந்து தூக்கத்தையும் மறந்தால் உங்கள் வாழ்க்கையை சரி
சரி செய்ய யார் வருவாய் சொல்? கவலையோ சந்தோஷமோ அதை நீதானே சரி செய்ய வேண்டும், நீதானே பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நீ இப்படியே ஏதாவது ஒன்று யோசித்து கொண்டிருந்தால் என்ன நியாயம் சொல் தங்கமே? புரிந்துகொள், இந்த அப்பா சொல்வதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்று நம்பு. நம்பினால் மட்டும்தான் நான் என்ன செய்கிறேன், என்ன சொல்ல வருகிறேன் அனைத்துமே உனக்கு புரிய வரும். எதுவுமே நான் சொல்வதை காதில் வாங்காமல் இருந்தாய் என்றால் நாளை நடக்கப் போகும் நல்ல காரியங்கள் கூட உன் கண்ணை மறைத்துவிடும். நாளை பிறக்கப் போகும் மாதத்திலிருந்து உனக்கான நல்ல விஷயங்களும் தரமான நல்ல நல்ல சம்பவங்களும் உன் வாழ்வில் நடந்து நீ இனிமையாக சந்தோஷமாக உனக்கு யாரை பிடிக்குமோ அந்த நபருடன் உனக்கு என்ன தேவையோ அது அனைத்தையும் பெற்று வாழ்வாய். சிலருடைய வாழ்க்கையை பார்த்து நீ நினைப்பாய், இவர்களுக்கு மட்டும் எப்படி எல்லாம் நடக்கும் என்று. அவரவர்களுடைய வாழ்க்கைக்குள் போய் பார்த்தால்தான் தெரியும் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது, எதெல்லாம் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று. அதனால் யாருடைய வாழ்க்கையும் பார்த்து இவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லாதே. உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து யாராவது சொன்னால் எவ்வளவு கஷ்டப்படுகிறாய், என்னுடைய வாழ்க்கையை பார்த்து நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள், நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று எனக்குத்தானே தெரியும் என்று சொல்கிறாய் அல்லவா? அது போலத்தான் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்ல வேண்டாம். அவரவர்கள் எப்படியோ வாழ்ந்து கொண்டு போகட்டும், உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் பார். என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் அவர்கள் வாழ்க்கையின் மீது அக்கறையாகவும் அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ சரியாக செய்து கொண்டு இருந்தீர்களானால் நிச்சயமாகவே நல்லதே நடக்கும். தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். உன்னுடைய எதிர்காலத்திலும் சரி நிகழ்காலத்திலும் சரி எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்யலாம் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீங்கள் திட்டம் போடுவதை விட உங்களுடைய வாழ்க்கையில் நான் அதிகமாகவே திட்டம் போட்டு வைத்திருக்கிறேன். உன்னுடைய ஆசைகள் படியும் உன்னுடைய கனவுகள் படியும் ஒவ்வொன்றாக நடக்கும். நீ எதை பற்றியும் சிந்தித்து எதை பற்றியும் யோசித்து எதை பற்றியுமே நீ கவலைப்பட வேண்டாம். அவசரப்பட்டு தேவையில்லாமல் எந்த முடிவையும் எடுக்காது. பொறுமையாக எடுத்தாலும் அது நிலையாக எடு. ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்த பிறகு அதை பற்றி யோசித்து பயனல்ல. அதனால் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பே ஒன்று செய்யலாமா வேணாமா என்று யோசித்து சிந்தித்து முடிவெடும். அதற்கு பிறகு அது நஷ்டமாகிவிட்டது என்றால் உன் மீதும் தவறு கிடையாது, அது காலத்தின் மீது தவறு. அதையும் சரி செய்வேன் இந்த சாய். இந்த சாயை நம்பி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றிகள் மட்டுமே தான் இருக்குமே தவிர தோல்விகள் இருக்காது. இது என் மீது சத்தியம். உனக்கு யார் தங்கமே சத்தியம் செய்து தருகிறாய்? நான் செய்து தருகிறேன் சத்தியத்தை. நீ பெற்றுக்கொள். நீ எது வேண்டுமோ என்னிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள். உனக்காக செய்யவே இங்கு நான் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டே இருக்கிறேன். தைரியத்துடன் இரு, எல்லாம் மாறும். சகலங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாய். எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றுவேன். ஓம் சாய்ராம்.